உலகத்தில் துன்பங்களும் துயரங்களும் தீமைகளும் பெருகும்போது அவற்றை அழித்து அவனியை காக்கவும் அமைதி வழங்கவும் அருளாட்சி செய்யவும் தெய்வங்கள் அவதாரம் எடுத்து வருவது உண்டு. அந்த வகையில் உலக மக்களின் ஊழ்வினையை போக்க அன்னை அபிராமி உபாசகி டென்மார்க் நாட்டில் பிராண்டாபதியில் திருக்கோயில் கொண்டு ஆண்டுதோறும் சக்தி அவதாரம் எடுத்து வருவதை பக்த கோடிகள் நாம் அனைவரும் அறிவோம். அந்த பரவச காட்சி நம் கண்களை விட்டு அகலாமல் இருப்பது உண்மை. அந்த வரிசையில் இந்த ஆண்டு வையகத்தை வாழ வைக்க, வறுமையை விரட்ட, வளமையை மேலோங்க செய்ய அம்மா வாராக அவதாரம் எடுத்து காட்சி கொடுப்பதை நாம் மேசிலிருக்க காணலாமா? சக்தி வாராகியின் அருளை பெறலாமா? புது அவதாரம் எடுத்து வந்தா இப்போதம்மா அருள் வாராகி திருக்கோலம் கொண்டாயம்மா. சக்தியம்மா காளியம்மா சர்வலோக தேவியம்மா நித்த முன்னை நாடி வந்தோம் கண் பாரம்மா. நல்ல வழி கட்டிடம்மா நாடி வந்தோம் உன்னையம்மா பிராண்டாவில் அபிராமி நீதானம்மா. அம்மா காளியம்மா சர்வ
அழக நேரத்தில் அடியார்களின் காப்பு கயிறை மடி நிறைய வைத்திருந்தாயே. நேத்தி கடன் செய்ய வந்த நெஞ்சமெல்லாம் நித்த முன்னால் மகிழும்படி செய்தாயம்மா. திருவாயில் வழிந்த ரத்தம் நீலமானதே, அக்னி ஜுவாலை கண்களிலே பரவி நின்றதே, அந்நேரம் முன்னுடலே பேருளி மின்ன அந்த வெளிச்சத்தில் அன்பர்களின் மேனி செலுத்ததே. அழகான வண்ண மலர் மணம் வீசவே அம்மா நீ அடியார்க்கு அருள் புரிந்தாயே. அண்டவெளி அத்தனையும் உன் புகழ்பாடு, அகிலாண்ட ஈஸ்வரியாய் நீரில் வந்தாயே, பிராண்டாவின் நாயகி உன் பெருமை சொல்லவே, பெற்றவளே பெரியவளே இதே புரிந்தாயே. கண் பாரம்மா நல்ல வழி கட்டிடமா.